எம்ஜிஆர் குறித்து அவதூறாக பேசிய திமுக எம்பி ஆர் ஆசாவை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரை அவதூறாக பேசியதை கண்டித்து நீலகிரி தொகுதிக்கு உட்பட்ட அவிநாசி பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஆர் ஆசாவுக்கு எதிராக அதிமுகவினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி மறைந்த தலைவர்கள் குறித்து அவதூறாக பேசுவதை ஆர் ராசா இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டார். எம்ஜிஆரின் முகத்தை காட்டிதான் 1967 திமுக ஆட்சிக்கு வந்ததாக அவர் கூறினார். அதிமுக கொண்டு வந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி 30 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில்தான் தமிழகம் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார்.